இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மதுரை திருப்பரங்குன்றத்தில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா திறந்து வைத்தார். இந்த வகையிலே மத்திய அரசு வந்தாலும் சரி, மத்திய அரசு அதிமுக ஆதரவோடு ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழகத்தின் உரிமைகளை பேட்டு பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த முயற்சி எடுக்கும், வாதாடும் போராடும் வெற்றி பெறும். குறிப்பாக இந்த தேர்தல் அதிமுகவுக்கு சாலச் சிறந்த தேர்தல் என்பதை நாடு உணர்ந்திருக்கிறது. என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டிலேயே அதிமுக தான் மிகப்பெரிய தனிப்பெரும் கட்சி. அதை யாரும் மறுக்க முடிய சவால் விட்டு சொல்றோம். இந்த தேர்தல் முடிவுகள் எட்டைகளை சின்னத்திற்கு அதிகமான விழுக்காடு, எடப்பாடியார் தலைமையான எட்டைகளை சின்னத்திற்கு தான் அதிகமான விழுக்காடு வாக்குகள் பெறப்போகிறது என்பது ஊரறிந்த உண்மை, செயல் திறன் தெரியும். அந்த வகையில வெற்றி வாய்ப்பும் அதிமுகவுக்கு அதிகமாக இருக்கிறது, வாக்காளர்களின் வாக்குகளும் அதிமுகவுக்கு இரட்டைகளை சின்னத்திற்கே அதிகமாக இருக்கும் என்பது தவிர்க்க முடியாத உண்மை. அந்த வகையில இன்றைக்கு திமுகவும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, எல்லா கட்சியும் சரி, அவைகளெல்லாம் இன்றைக்கு சாதாரண தனி கட்சிகளை தவிர மிகப்பெரிய தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அதிமுக தமிழகத்து மக்கள் உரிமைக்காக போராடும் போதுதான் நோக்கம். அருமை அண்ணன் எடப்பாடி அதற்கான வழிவகை செஞ்சிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சவால் விட்டு சொல்றோம். திமுக இன்றைக்கு பலவீனப்பட்டு போயிருக்கிறது, அதன் காரணமாகவே அவர் கூட்டணியை பலப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கூட்டணியை பலப்படுத்தினாலும் கூட அது இன்றைக்கு சால சிறந்ததாக வெற்றியை ஈட்டக்கூடியதாக இல்லை. மக்கள் மத்தியில் இன்றைக்கு பேசப்படுகிற தலைவராக அருமையின் எடப்பாடியார் இருக்கிறார். தேர்தல் முடிந்தாலும் கூட தொடர்ந்து போராட்டங்களை, தொடர்ந்து அறிக்கைகளை நலன் கருதி செய்து கொண்டிருப்பது அதிமுகவும் எடப்பாடியார் தான். அழகா சொல்றாரு, எடப்பாடி சொன்னது எங்களால் சொல்ல முடியாது. அவர் அழகா சொல்றாரு, அது அவருடைய குடும்ப பழகம். கள்ள என்ற வார்த்தையே, கள்ள தொடர்பு என்ற வார்த்தையே மிக சரியான வார்த்தை அல்ல. அவர் சொல்லியிருக்கிற கள்ள கூட்டு என்பது தேவையில்லாத வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக தனித்து நிற்கிற வாக்கு, நாங்க எப்ப எதிர்க்க வேணுமோ அப்ப எதிர்ப்போம், எப்ப ஆதரிக்க வேணுமோ அப்ப ஆதரிப்போம். அதுதான் சால சிறந்த கடமை. இனி டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களுக்கெல்லாம் இனி தமிழகத்துல வேலை இல்லை, அவங்க எல்லாம் தேசிய கட்சியோடு ஒன்றிணைந்து விட்டார்கள். அதிமுக என்பது தனித்த திராவிட கட்சியிலும் முன்னணியில் இருக்கக்கூடிய முதல் கட்சி அதிமுக. இன்றைக்கு நாங்க போட்டியிடுற அத்தனை தொழிலும் கணக்கு போட்டு புள்ளி ஓரம், இந்த ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி அடிக்கடி புள்ளி ஓரம் கொடுப்பாரு. அது மாதிரி தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு, தேர்தல் முடிவு வந்த பிறகு புள்ளி ஓரத்தை எடுத்து பாருங்கள். அந்த புள்ளி ஓரத்தில் தமிழகத்தில் அனைத்து இந்திய அதிமுக தான் அதிகமான வாக்குகளை பெற்றதாக, அதிக விழுக்காடு வாக்களை பெற்றதாக அதிமுக தான் இருக்க முடியும். வேற எந்த கட்சிக்கும் அந்த வாய்ப்பும் இல்லை, நிலைமையும் இல்லை. ஆக அந்த சரியான நிலைமையை கடைபிடித்தவர் எங்கள் அருமையண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார். போகாத ஊருக்கு வழிகேட்டா முடியுமா? எட்டாத கனி காசப்பட்டா ராமநாதபுரத்துல எப்படி அவர் வெற்றி பெற முடியும்? அவர் டெபாசிட்டை காப்பாத்தினாலே பெரிய விஷயம். ஏதோ ரெண்டு ஊர்ல போய் தன்னுடைய விளம்பரத்தை தெளிவிட்டா அதை கொடுக்குற ஓபிஎஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அறிகுறிகள் கிஞ்சிட்டு இல்லை, ஒரு விழுக்காடு கூட இல்லை. அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை ராமநாதபுரத்திலும் சரி, அதிமுகவில் இருந்து அதிமுகவை அடகு வைத்த தேசிய கட்சிகள் போய் அடகு வைத்தவருடைய நிற்கிறாங்கல்ல, ஒரே முழுவதும் அவங்க ஓட்டு கூட வாங்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி அவர்களுக்கு பலிக்காது, ராமநாதபுரத்தில் அவர் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. இந்த அதே போன்று இங்க நம்ம தேனியிலும் அதை பொறுக்கிற டிடி அவர்கள் வருவதற்கான வாய்ப்பே இல்லை, அதை யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அதிமுக புரட்சி தலைவி அம்மா வேற சொல்ல முடியாத கட்சியில போய் சேர்ந்தாங்க. ஆமா, தலைவர் வேற எம்ஜிஆர் வேற சொல்ல முடியாத கட்சியில போய் சேர்ந்தாங்க. சும்மா சமயத்து பயன்படுத்துகிற கட்சி, அம்மா பெயரையும் தலைவர் பெயரையும் பயன்படுத்துகிறவர்கள் பிஜேபி காரர்கள். அந்த பயன்படுத்துகிற கட்சியில போய் அவங்க ரெண்டு சேர்ந்துட்டாங்க. அவங்க வரலாறு இனி அதோட தான், தாமரை தொட்டியில தான் அவங்க இருக்க முடியும். ஆகிய தாமரை தொட்டியை விட்டு அவர் வெளிவருவதற்கு வாய்ப்பு இல்லை, ஆகிய அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இல்லை. அதிமுக என்ற கட்சி இனி எங்களுக்கு கட்சி ரீதியாக எந்த நேரத்துல எப்ப எங்களை போட்டிய கட்சினா அதிமுக எடப்பாடியார் தான். எல்லா மக்களும் ஒன்றிணைவாங்க. இது தேர்தல் முடிந்த உடனே அவர் இன்னும் தனிமரமாக நிற்பாங்க. இப்ப ஏதோ ரெண்டு பேர் மூணு பேர் கூட இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்த பிறகு மதிப்பிற்குரிய டிடிவி அவர்களும் மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்களும் தனிமரமாகத்தான் நிற்பார்களே தவிர அதிமுகவுக்கு அவங்களும் சம்பந்தம் கிடையாது. அவர் தேசிய கட்சியை நோக்கி, மத்திய அரசை நோக்கி ஏதாவது பதவியை நாடி செல்ல வழி இருக்கிறதே தவிர அவங்க ஏதாவது பதவி தருவாங்களா, பொறுப்பு தருவாங்களா? ஒருவேளை மத்தியில் அரசுல ஒருவேளை சூழ்நிலை எப்படி அதை எதிர்பார்த்து போகலாமே தவிர மற்றபடி தமிழகத்துல அவர்களுக்கு இது வேலை இல்லை.